வணக்கம் ஓசோ உலகம் கௌதம புத்தர் அவர் வந்து ஊர் ஊராக பயணம் செஞ்சு மக்கள்கிட்ட வந்து அறுக்க அறுக்கிறதுக்களை கூறி மக்களை நல்வழிப்படுத்தி மக்களை வந்து நல்ல பாதையில் திருப்பி மக்கள் உன்னதமான பாதையில் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையே செலவிட்டவர் புத்தர் அது நமக்கு நல்லா தெரியும் அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் மக்களிடம் பரப்பி செயல்பட்டுக்கிட்ருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து புத்தர் அப்படியே ஊர் ஊராக இருக்கும்போது ஒரு ஊருக்கு அப்படி போகிறார் அப்படி போகும்போது இரவு நேரம் அந்த ஊரில் வந்து தங்க வேண்டிய ஒரு சூழல் வருது ஒரு இடத்துல அவர் தங்கியிருக்கார் அவர் தங்கியிருக்கக்கூடிய அதே இடத்துல பல அறைகள் இருக்குது அவர் அறையில் அவர் தங்கியிருக்காரு அப்படி தங்கியிருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் வந்து அவர் இன்னொரு அறையில் தங்கியிருக்கார் தங்கி இருக்கவர் அப்படி இரவு நேரம் தானே இரவு நேரம் போது அவங்க பத்து மணி அப்படி இப்படிலாம் ஆகிடுச்சுன்னா இப்படியே தூங்கணும்ல கௌதம் புத்தார் நல்ல எந்த விதமான இது ஏன்னா கௌதம புத்தர் வந்து இழக்கிறதுக்கு என்ன இருக்குது அவர் வந்து அப்படியே சார்ந்த சுருமி அப்படின்றமில்ல அவர் அப்படியே அமைதியாக எந்த தளங்களுமே இல்லாமல் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அமைதியாக அமர்ந்து கொண்டு அவர் வந்து தூங்கிகிட்டு இருக்கார் கௌதம புத்தர் அதாவது ஆழ்ந்த நித்திரை அப்படின்னு சொல்லி எல்லாம் வருதில்ல அது மாதிரி ஆழ்ந்த நித்திரை ஆழ்ந்த தூக்கம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த தடங்களும் இல்லாமல் அமைதியான மனநிலையுடன் அழகான முகத்துடன் கௌதம் புத்தர் ஆழமான தூக்கத்தில் இருக்கிறார் அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அங்கே என்ன பிரச்சனைன்னா அந்த அமைச்சர் அரசியல்வாதி இருக்காருல்ல அவர் அறையில் அந்த ஆளுக்கு தூக்கமே வரல தூக்கம் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெளியே வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாய்கள் வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படி வெளியே இவருடைய அறைக்கு வெளியே சாலையில் அப்போ சாலை தெரு இதெல்லாம் இருக்கும்ல கட்டடம்ன்றது ஒரு பக்கம் போது அந்த அறையில் தங்கிக்கிட்டு இருந்தால் கூட வெளியே வந்து சாலை தானே சாலையும் தெருக்களும் இருக்கும்ல அதனால தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நாய்கள்லாம் ஒரு இருபது நாய்கள் வந்து குறைச்சிக்கிட்டு கிடக்குது இரவு நேரத்தை கிழித்து கொண்டு எங்கே பார்த்தாலும் நான் என்னுடைய குறைச்சல் சத்தம் தான் அந்த குறைச்சல் சத்தத்தை கேட்டவொன்னே அளவுக்கு தூக்கமே வரல என்னையா இது நம்ம பகல் நேரம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து அரசியல் விஷயமாக பேசிக்கிட்டு சொற்பொழிவுலாம் ஆற்றி பிரச்சாரம்லாம் பண்ணி இந்த மாதிரி பல மேட்டர்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து இரவு நைட் நேரத்தில் நம்ம தூங்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வந்து படுத்தோம் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு படுத்து எட்டு மணிக்கே படுத்தோம் மணி பத்து மணியாக ஆயிடுச்சு இன்னும் தூக்கமே வரல தூக்கம் வர நாய்கள் வந்து ஒரே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு குறைச்சிக்கிட்டு இருக்கு என்ன இது நியூசன்ஸாக இருக்குது ஆ என்னத்த இது இப்படி இருந்தோம்னா அப்புறம் காலையில் பொழுது விடிகிற வர தூங்க முடியாது போல இப்படியே நாய் குறைக்கிறது கேட்டு 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 பொழுதே விடிஞ்சிடும் பிறகு நாளைக்கு வந்து பகல் நேரத்தில் வந்து நம்ம எப்படி வந்து அரசியல் பணிகளை எப்படி ஆற்ற முடியும் எப்படி சொற்பொழிவு செய்ய முடியும் எப்படி மக்களை போய் சந்திக்க முடியும் மக்கள்கிட்ட போய் சந்திக்கிட்டு சந்தித்து எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும் இந்த இரவு நேரத்தில் தூக்கமே இல்லை என்றால் பகல் நேரத்தில் நம்ம போகும்போது வந்து சோறு போய் டயர்டாகி போய் களைச்சி போய் அப்படியே தொங்கி போன முகத்தோட போய் அப்படின்னா மக்கள் நம்ம முகத்தை பார்த்த உடனே நம்ம மக்கள் மக்கள் என்ன நினப்பாங்க என்ன இருந்தாலும் ஏதோ கவலைகள் அடிபட்ட ஆள் மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி மக்கள் நினைப்பாங்க என்ன ஏதோ ஒரு பெரிய சிக்கலாக இருக்கே இப்படி நைட் ஃபுல்லாக தூக்கம் முடியாமல் இப்போ இருக்கிற நிலமையை பார்க்கும்போது அந்த நாய்கள் வந்து கிட்ட அந்த குறைக்கிறது நிறுத்த மாதிரி தெரியல நைட் ஃபுல்லாகவே குறைச்சிட்டே இருக்கும் போல இருக்கு என்ன இப்படி இருக்குது இப்படிப்பட்ட இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே நைட் ஃபுல்லாக தூங்க முடியாது போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய அந்த அமைச்சர் வந்து பக்கத்தில் கௌதம புத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே கௌதம புத்தருடைய அரைக்கே அவரே வந்தார் வந்து கதவை தட்டினாரு கதவை தட்டினா புத்தகர் வந்து கதவை திறந்தார் என்ன விஷயம் யார் நீங்கள் அப்படின்னு நான் இது மாதிரி ஒரு அரசியல்வாதி அமைச்சர் பக்கத்தில் அறையில் தங்கியிருக்கேன் இங்கே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு வந்து ஒரு இக்கட்டான நிலை எனக்கு தூக்கம் வரல அதை உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன தூக்கம் வரல நான் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கேன் நான் எட்டு மணிக்கு படுத்தேன் த பத்து மணி ஆகி போச்சு நல்லா தானே இருக்கேன் நான் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் தூங்க வேண்டியது தானே ஏன் தூங்காமல் இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒரே கட்டிடத்தில் தான் இருக்கும் நான் அறையில் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து மக்களை சந்தித்தேன் சொற்பொழி வாட்டினேன் பிரச்சாரம் பண்ணேன்றீங்க நானும் அதே தான் பண்ணேன் நானும் இதேமாதிரி மக்களை சந்தித்தேன் மக்களுக்கு அற கருத்துக்கள்லாம் கூறினேன் மக்களை சந்தித்து பல உபதேசங்கள்லாம் செஞ்சேன் நீங்களும் நானும் ஒரே விஷயத்தான் இருப்பேன் நான் வந்து ஆன்மீக விஷயங்களை நான் பரப்பிகிட்டு இருக்கேன் நீங்கள் உங்கள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு அப்படி இப்படின்ற அந்த விஷயத்தை நீங்கள் இருக்கீங்க அவ்வளோதான் நம்ம ரெண்டு பேருமே இதே காரியத்தை தான் பண்ணியிருக்கோம் மக்களை சந்தித்ததும் பேசினது தான் நடந்திருக்கு நான் நிம்மதியாக தூங்கிட்டேன் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு படுத்த பண்ணி தூங்கிட்டேன் நீங்கள் தூக்கமே வரலன்றீங்க ரெண்டு மணி நேரம் புரண்டுக்கிட்டு கிடக்குறேன் அப்படின்றீங்க ஏன் இல்லை என்ன இது நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்க பக்கத்தில் வந்து நாய்கள்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்கு இந்த உங்கள் ரூமுக்கு வெளியே கூட தான் அந்த நாய் நாய்கிறது நம்ம அடுத்தடுத்த ரூம் தானே நாய்கள் வெளியே இருக்குனா உங்கள் ரூமுக்கு வெளியே தான் ஏன் ரூம்க்கு வெளியே தானே இந்த நாய்கள்லாம் குறைக்குது இந்த நாய்களுடைய குறைக்கிறது உங்களுக்கு கேட்கலையா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லையா தொந்தரவாக இல்லையா தொல்லையாக இல்லையா நீங்கள் எப்படி தூங்குறீங்க என்னால் தூங்க முடியல எப்படி உங்களுக்கு மட்டும் தூக்கம் வருது எனக்கு மட்டும் ஏன் வரல அப்படின்ற மாதிரி கௌதம புத்தவர்கிட்ட கேட்டார் அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க இது வந்து தப்பு வந்து உங்கள்கிட்ட தான் தப்பு நாய்கள்கிட்ட தப்பு நாய் வந்து குறைக்கிறதுன்றது அதனுடைய தன்மை அதனுடைய இயல்பு நாய்கள் குறைக்கத்தான் செய்யும் அது இரவு நேரம் ஆச்சுன்னா அது குறைக்கத்தான் செய்யும் இப்போ தவளை இருக்குது தவளை வந்து குறைக்குது அப்படின்னா தவளை குறைத்தான் செய்யும் குயில் பாடுது அப்படின்னா குயில் பாடத்தான் செய்யும் காகங்கள் கரைகின்றன அப்படின்னா காகங்கள் கரையத்தான் செய்யும் மயில் வந்து சத்தம் ஓசை எழுப்புகின்றது அப்படின்னா மயில் ஓசை எழுப்பத்தான் செய்யும் குருவிகள் வந்து கீச் கீச்சுன்னு கத்துது அப்படின்னா குருவிகள் க கற்றுத்தான் செய்வோம் இது என்ன பேசுகிறீங்க நீங்கள் அது வந்து அவங்க அந்த அந்தந்த உயிரினங்கள் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க அவங்க ஓசை எழுப்புறாங்க அப்போ வந்து நாய்கள் குறைக்கிறது நாய்கள் வந்து குறைக்காமல் அப்படியே சைலண்ட்டாகவே நாய் இருக்குமா நாய் வந்து குறைப்பது என்பது நாயினுடைய அதுக்கு குரல் தானே பேசுகிறது தானே ஒரு நாய் இன்னொரு நாய்கிட்ட பிறகு எப்படி பேச முடியும் மனிதன் டூ மனிதன் பேசும்போது என்ன நம்ம வாயை திறந்து பேசுகிறோம் இல்லையா அது மாதிரி நாய் வந்து குறைச்சி பேசுது அது சொல்லக்கூடிய கருத்தை வந்து அது சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து கன்வே பண்ணுது அது வந்து அதனுடைய இயல்பு குறைப்பது என்பது அதனுடைய குணம் அதனுடைய இயல்பு அதை போய் நீ குறைக்காததுன்னு இப்படி சொல்ல முடியும் நாயை போய் இப்போ போய் ஒரு காகத்தை போய் நீ கரையாதன்னு சொல்ல முடியுமா குயிலை வந்து நீ பாடாதேன்னு சொல்ல முடியுமா அதேப்படி அது அவங்கவுங்க அதனுடைய இயல்பு அவங்க வந்து அந்த நாய்கள் அது வாழ்கின்றன தே ஆர் லிவிங் குயில்கள் வாழ்கின்றன குருவிகள் வாழ்கின்றன காகங்கள் வாழ்கின்றன நரிகள் வாழ்கின்றன உயிரினங்கள் வாழ்கின்றன அது மாதிரி வந்து நாய்கள் வந்து அதனுடைய வாழ்க்கையில் அது வாழ்ந்துகிட்டு இருக்கு அதை வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே அதை கொண்டு வந்து திணிக்கிறீங்க எனக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்றது எனக்காவது நாய்கள் சொல்லியிருக்கா அந்த மனிதர்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு அவங்க அவங்க பேசுகிறது அவங்க செயல்படுறது அவங்க நடனம் ஆடுறது அவங்க பாட்டு கேட்குறதெல்லாம் எனக்கு தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த உயிரினங்களாவது ஐந்தறிவு பிராணிகளும் மிருகங்களும் எங்கேயாவது புகார் இருக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல அது பாட்டு அதனுடைய வாழ்க்கையில் அது வாழ்ந்துகிட்ருக்காங்கல்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கீங்க அது அதனுடைய வாழ்க்கையில் இருக்குங்க அது புரிஞ்சுங்க நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் அந்த உங்களுடைய மனசை கான்சன்ட்ரேஷன் அங்கே வச்சுருக்கீங்க நாய் குறைக்கிறத கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்க நாய் குறைக்கிற சவுண்டு உங்கள் காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது அதை தொந்தரவுன்னு நினைக்கிறீங்க தொல்லைன்னு நினைக்கிறீங்க அதில் ஏன் உங்கள் மனதை ஈடுபட செய்கிறீர்கள் உங்கள் மனதை கொண்டு போய் அதில் போய் ஏன் நாய் குறைக்கிறத வந்து நீங்கள் ஏன் கேட்குறீங்க நீங்கள் ஏன் உங்கள் கவனத்தை கொண்டு போய் வைக்கிறீங்க அது கண்டுக்கிறாமல் இருங்க கேட்காம இருங்க கேட்காமல் இருந்து பாருங்கள் அது கண்டுக்கிறவே இல்லை அப்படின்னா அந்த சவுண்டே உங்கள் காதிலே விழாது நீங்கள் வந்து ஒரு இசையை கேட்குற மாதிரி நினைங்க இப்போ ஒரு வானொலியில் வந்து பாட்டு பாடிச்சு அப்படின்னா நீங்கள் கேட்குறது இல்லையா ஒரு கச்சேரி எங்கேயாவது நினைச்சுன்னா அந்த இசை காற்றில் மிதந்து வந்து உங்கள் காதில் வந்து படுது இல்லை அப்போ ஒரு இசையும் நீங்கள் கேட்குறீங்களே ஒரு பாடல்னு நீங்கள் கேட்குறீங்களே அந்த மாதிரி நினைக்கல ஏன் அதை ஏன் நீங்கள் அந்த பாடலையோ இசையவோ தொந்தரவு தொல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கள அதை ஒரு இனிய அனுபவம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்களே அதை மாதிரி இந்த நாய் குறைக்கிறதுன்றத இசையாக நினையுங்கள் ஒரு அனிய இனிய பாடலாக நினைங்க நினச்சிக்கிட்டு உங்கள் மனசை வந்து அது ஏன் தொ தொந்தரவு தொல்லை டிஸ்டர்பன்ஸ் நியூசன்ஸ் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க அது நீங்களே வகுத்து கொண்டது உங்கள் மனசுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வச்சுருக்கீங்க இதெல்லாம் இந்த நாய் குறைக்கலாம் கூடாது நாய் குறைக்கிற சவுண்ட்லாம் நம்ம காதில் விடக்கூடாது இதெல்லாம் தேவையற்றது அவசியமற்றது தொல்லை தரக்கூடியது தொந்தரவானது அப்படின்ற மாதிரி நீங்கள் அது இட் ஆர் ராங் முதலில் உங்களை நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள் நீங்கள் போய் நாய்களை திருத்த முடியாது நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க உங்களை திருத்திக்கங்க அதோட அந்த நாய் குறைக்கக்கூடிய சத்தம் இருக்குல்ல அந்த சத்தத்துடன் வாழ பழகிக்கொள்ளுங்கள் சத்தத்துடன் உறங்க கற்றுக்கொள்ளுங்கள் சத்தத்துடன் தூங்க கற்றுக்கொள்ளுங்கள் புரியுதா அதை நியூ சென்ஸ்ன்னு நினைக்கக்கூடாது அப்படி நினைக்கிறது வரை தான் உங்களுக்கு வந்து தொந்தரவுவதில்லை அப்படி நினைக்கிறது நிறுத்திட்டீங்கன்னு வச்சுங்க இப்போ நான் தூங்குறது மாதிரி நான் வந்து அந்த நாய் குறைக்கிதுன்னு நீங்கள் சொன்னீங்களே ஏன் அந்த சவுண்டு ஏன் காதல ஏன் போடலை நான் ஏன் அதை பொருட்படுத்தலை நாய் குறைக்குது அப்படின்ற மாதிரி நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லலை காரணம் அதை நான் ஒரு பொருட்டாகவே நினைக்கல அதில் நான் கவனமே செலுத்தலை அதனால் நாய் குறைக்கிற சவுண்டே என் காதலே விழலை நான் நிம்மதியாக தூங்கினேன் நீங்கள் அந்த மாதிரி தூங்குங்க போங்க அறைக்கு போங்க நான் சொன்னது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னதில் எவ்வளோ பெரிய உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கௌதம் புத்தர் சொன்னார் சரின்னு சொல்லிட்டு இந்த ஆளு அமைச்சர் வந்து அவர் அறைக்கு போனார் கௌதம் புத்தர் சொன்னது மாதிரியே அந்த நாய் குறைக்கிறத பெருசாக எடுத்துக்கிறாமல் கண்டுக்கிறாமல் அது ஒரு தொந்தரவு தொல்லை அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காமல் அது ஒரு இசை பாடல் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படி போய் படுத்தார் நிம்மதியாக தூங்கிட்டார் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வந்தார் கௌதம் புத்தருடைய காலில் விழுந்து கும்பிட்டு வணங்கி நன்றி சொன்னார் புத்தரே எப்படிப்பட்ட உண்மையை வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு இது வந்து இதுவரை தெரியாமல் இருந்துச்சு இப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம எப்படி வாழணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்போ நாம் தொல்லை தொந்தரவு அப்படின்னு நான் நினைக்கிறோம் அப்படின்னா அது தொல் தொல்லையும் கிடையாது தொந்தரவும் கிடையாது உலகம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை இயங்கி கொண்டிருக்கின்றன உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய பழக்க வழக்கங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் வந்து கவனம் செலுத்தி அதை நமக்கு தொல்லை தரக்கூடியது துன்பம் தரக்கூடியது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் அது தொல்லை துன்பம் அப்படின்லாம் நினைக்காமல் அதன் அதன் அதனுடைய போக்கில் அனுமதித்து அதெல்லாம் நடக்கட்டும் சுற்றி நம்மளை சுற்றி இந்த மாதிரி காரியங்கள்லாம் செயல்களெலாம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கும் அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க வந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நாம் நாம் வாழ்வோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டோம்னா எந்த விஷயங்களையுமே உலகத்தில் தொல்லை தரக்கூடியதாகவோ துன்பம் தரக்கூடியதாகவோ இருக்காது என்பதை நீங்கள் சொன்னது நான் புரிஞ்சுக்கிட்டேன் மிக உயர்ந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க இந்த வாழ்க்கையில் எந்த காலத்தில் நான் ஆரம்ப முடியாது உண்மையாகவே நான் புத்தம்போது மனிதனாக இப்போது நான் உணர்கிறேன் அப்படின்னு காலில் வந்து கும்பிட்டு வணக்கம் சொன்னார் கௌதம புத்தரை பார்த்து உண்மையாகவே இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் இல்லையா இப்போ ஓசோ கூறிய இந்த விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கும் கௌதம புத்தரை கை குவித்து உங்களுடைய இரண்டு கைகளையும் குவித்து வணங்க வேண்டும் என்று அந்த உணர்வு உங்களுடைய மனதில் உண்டாகும் என்று எனக்கு தெரியும்